இறந்து கிடந்த யானையின் உடலை மீட்டனர் மேலும் மாவட்ட வன அலுவலர் அசோக் குமார் உதவி வன பாதுகாவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த அவர்கள் மாவட்ட வனக்கால் நடை அலுவலர் சுகுமார் சிறுமுகை உதவி கால்நடை மருத்துவர் தியாகராஜன் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டனர் இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதை குறித்து வனக்கால் நடை மருத்துவ அலுவலர் சுகுமார் கூறுகையில் பிரேத பரிசோதனை முடிவிலேயே யானை இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என தெரிவித்துள்ளார் கோவையில் தொடர்ந்து கடந்த சில மாதங்களில் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் பரிதாபமாக பலியாகியுள்ள சம்பவம் வன ஆர்வலர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது